வணக்கம் யூவர்ஸ், நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்பன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா STK 402950 இந்த மாடல் ஐசி வித் போர்டு. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐசி, ஒரே ஐசி, ஐசி மாடல் STK 402950 சிங்கிள் ஐசி. போர்டு பார்த்தீங்கன்னா, போர்டில் நீங்கள் கொடுத்துருக்குற சேனல் பார்த்தீங்கன்னா 5chennal, அதாவது 5chennal அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு 5chennal ஆம்பிளிஃபயர்னு. அதாவது இந்த ஒரே ஐசியில் 5chennal, அதாவது 5.1 யூஸ் பண்ணுறவங்க, அதாவது 5.1 மேக் பண்ணுறவங்க இந்த ஐசி நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இடம் உள்ள அதாவது ஆம்பிளிஃபயருக்குள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து அளவாக தான் பிடிக்கும், கம்மியாக தான் பிடிக்கும். இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஐசி வந்து 4191 ஐசி வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்பேஸ் பிடிக்கும். அந்த ஒரு ஐசியில் வந்து 2 சேனல் இருக்குது 4191 அந்த மாதிரி கொஞ்சம் STK ஐசியில். இது பார்த்தீங்கன்னா 5 சேனல் இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் எப்படின்னு. இன்புட் பார்த்தீங்கன்னா, இன்புட் பாருங்கள், இன்புட்டில் 1st சேனல் 2nd சேனல், அதாவது இதில் 2 சேனல் இன்புட் கொடுக்கலாம் இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா 3rd சேனல், 4th சேனல், 5th சேனல், அதாவது 3rd சேனல், 4th சேனல், 5th சேனல், மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, இங்கே 3, 4, 5, அதாவது 5 சேனல். இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு இன்புட் கொடுத்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 3, ஸ்பீக்கர் 4, ஸ்பீக்கர் 5 இந்த இடத்துல இருக்குது. 5 பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4, 5, 5 சேனல், அதாவது இந்த இது போர்டில் வந்து 5 சேனல், 5 சேனல் அவுட்புட் ஸ்பீக்கர் லைன். இன்புட் 5 சேனல் கொடுத்துருக்கு, அதே மாதிரி அவுட்புட்லேயே 5 சேனல் எடுத்திருக்கு. இது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 லிருந்து 24 வரைக்கும் கொடுக்கலாம். வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா மைனஸ், அப்புறம் கிரவுண்டு, இது ப்ளஸ்ஸு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஷான் ப்ராண்டோடது. இது மாதிரி நிறையா ப்ராண்ட் இருக்குது. இந்த ஐசி வந்து இப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஐசி போயிடுச்சுன்னா, அதாவது இது 1 சேனல் போயிடுச்சுனாலும் நம்ம மொத்தம் ஐசியை மாற்றுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்ம 4141 4191 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 சேனல் இருக்குது, அதில் 1 சேனல் போச்சுனாலே அந்த ஒரு ஐசி மட்டும் மாற்றலாம். இதில் 4 சேனல், இப்போ 5 சேனல் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் 5 சேனலில் 1 சேனல் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுனாலும் திரும்ப அந்த ஒரு ஐசி மாற்றினா மட்டும்தான் கரெக்டாக ரிசல்ட் எடுக்க முடியும். இல்லை எனக்கு 4 சேனல் போதும், 1 சேனல் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் போதுனாலும் அப்படி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஷா கம்பெனியில் 5 சேனல் ஆம்ப், அதாவது 5.1 போடும்போது இந்த ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு ஐசி வச்சுட்டு 5 சேனல் கொடுத்துடலாம். சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, இந்த 5 சேனல் இது கொடுத்துட்டு சப்புக்காக நம்ம டிரான்சிஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர், 4 டிரான்சிஸ்டர், ஒரு 5 சேனல் ஆடியோ போர்டு, இவ்வளோ ஸ்பேஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும், கம்மியான ஸ்பேஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பிடிக்கும், ரொம்ப அதிகமான இடத்துல பிடிக்காது.
அதே மாதிரி ஆடியோ பர் சேனல் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ், 40 கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பர் சேனலுக்கு. ஒரு சேனலுக்கு 40 கொஞ்சம் அதிகமாக இருக்கு வாட்ஸு. ஒரு லோ பட்ஜெட்டில் 5.1 செய்கிறவங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. ஒரு 6 inch ஸ்பீக்கர் லோடு பண்ணலாம், 8 inch டிரைவ் பண்ணும், 6 inch ஒரு 40 வாட்ஸ் அந்த மாதிரி ஐசி ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐசியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.